இப்போ ரீசெண்டாக வாரிசு படத்தோட டீசரை பற்றின ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. அது என்னன்னா டிசம்பர் மந்த்தில் வந்து இந்த மாதிரி வாரிசு படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்காங்களா. அதுவும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4th அன்னைக்கு தளபதி அவர்களோட 30 இயர்ஸ் ஆஃப் ஆன்வர்சரியை கொண்டாடுற விதமாக இந்த ஒரு வாரிசு படத்தோட டீசரை வந்து செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்காங்களா. டிசம்பர் 4th அன்னைக்கு வாரிசு படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா டிசம்பர் 1st வீக்ல வந்து ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வாரிசு படத்தோட ஒரு அஃபீஷியலான அப்டேட் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன் வந்து இன்னைக்கு காலையில் வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ரஞ்சிதமே சாங் வந்து இப்போ தமிழில் ரிலீஸ் ஆகி 3 வாரமோ 2 வாரமோ ஆக போகுது. அதே தெலுங்கில் தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்து நாளைக்கு காலையில் 9 மணி 9 நிமிஷத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அதுவும் இல்லாமல் வாரிசு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறனால வாரிசு படத்தில் இருக்க ஒரு சாங்கில் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து பொங்கல் பண்டிகையை செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி பொங்க பொங்குற மாதிரி அங்கங்கே கரும்புலாம் இருக்க மாதிரி ஒரு சாங்கில் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்களாம். தளபதி அவர்களோட படத்தில் வந்து இந்த மாதிரி பொங்கல் ஸ்டைலில் ஒரு சாங் வந்து கடைசியாக 2014 ஜில்லா படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்கில் வந்து இந்த அந்த மாதிரி ஒரு பொங்கல் ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரிக்கே வாரிசு படத்தில் வந்து ஒரு சாங்கில் வந்து இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை கொண்டாடுற விதமாக ஒரு சாங் வந்து மேக் பண்ணியிருக்காங்களாம்.